ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் அம்னோட்டிக் திரவம், அதாவது பனிக்குட நீர் வந்து குறைவாக இருந்தால் கருவில் இருக்க குழந்தைக்கு வந்து ஆபத்தா, அந்த பனிக்குட நீர் வந்து என்னென்ன காரணங்களுக்காக வந்து குறையுது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கர்ப்ப காலத்தில் முக்கியமாக வந்து பெண்களோட உடலில் நிறைய மாற்றம் வந்து ஏற்படுவாங்க. ஸோ அதன்படி பெண்களோட கருப்பையில் வர குழந்தைக்கு வந்து அந்த பெண்களோட உடலில் எந்தளவு மாற்றம் ஏற்படும் அதே அந்த மாற்றம் வந்து குழந்தைகளுக்கும் ஏற்படுங்க. ஸோ வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து அம்னோட்டிக்குங்க, அந்த திரவம் வந்து கரெக்டாக இருந்தால் தான் குழந்தைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருப்பாங்க. இந்த திரவம் வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆன 12 நாட்களுக்கு பிறகு தாய்கிட்ட இருந்து ஒரு நீர் வந்து குழந்தைக்கு வந்து 20 வாரத்துக்கு பிறகு உற்பத்தி ஆகும். ஸோ அந்த திரவு இது வந்து குழந்தையோட சிறுநீர் இதில் வந்து சேருங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு திரவங்க. குழந்தை வந்து உயிர் வாழறதுக்கும் அவங்க நல்லா குரோத் ஆகிறதுக்கும் இது ரொம்ப 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 முக்கியங்க. குழந்தை வந்து பாதுகாப்பாக உள்ளே இருக்கணும் அப்படின்னா வந்து இந்த அதாவது பனிக்குட நீர் வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ வந்து இது வந்து ஒரு லிக்விட் அப்படின்றதால வந்து இது இருக்கிறதால குழந்தை வந்து நல்லா வந்து அந்த சைடு இந்த சைடு வந்து நல்லா மூமெண்ட் ஆவாங்க, நல்லா ப்ரீத்திங் வந்து பண்ணுவாங்க, ப்ரீத் பண்ணுவாங்க, ப்ரீத் இன் பண்ணுவாங்க, ப்ரீத் அவுட் பண்ணுவாங்க. குழந்தைங்க வந்து இந்த அம்னோட்டிக் திரவம் அப்படின்றது குறைஞ்சிருச்சு இல்லை ஓரளவு குடிச்சிட்டாங்க அப்படின்னா வந்து என்னென்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்றத வந்து கிளியரா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த அம்னோட்டிக் திரவம் என்னென்ன காரணங்களுக்காக குறையுது அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அம்னோட்டிக் திரவம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிறவி குறைபாடுகள் வந்து ஏற்படுங்க. அதாவது அம்னோட்டிக் திரவம் குறையறதால சிறுநீர் வந்து அதாவது சிறுநீர் அளவு பொறுத்து இருக்கிறது இல்லைங்களா, ஸோ அது வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து குழந்தைங்களோட சிறுநீரகங்கள் இருக்குல்ல அதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படும். அப்படின்னா யூரின் போகிற வழியில் வந்து ஒரு சில சிக்கல்களாக ஏற்படுங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட பாடியில் வந்து பிறவி குறைபாடுகள் ஏற்படும். இந்த அம்னோட்டி திரவம் வந்து ஏன் குறையுது அப்படின்னா வந்து நஞ்சு கொடியில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் சரி அம்னோட்டி திரவம் வந்து குறையுங்க. அதாவது நஞ்சு கொடியில் தாயோட வயிற்றில் வளர குழந்தைக்கு போதுமான ரத்தத்தையும் நம்ம சாப்பிட்ற பொருட்களையும் அதாவது கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து அந்த பிளசண்டா அப்படின்ற நஞ்சு கொடி மூலம் தான் குழந்தைக்கு போகுது. அந்த நஞ்சு கொடி வந்து ஏதாச்சும் செயல் இழக்கும் போது ஏதாச்சும் மிஸ்டேக் ஆகும்போது பனிக்குட நீர் வந்து குறையறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. ஸோ வந்து நஞ்சு கொடியில் பிளசண்டால் எதனா பிரச்சனையாக இருந்தால் கூட மேக்சிமம் வந்து பனிக்குட நீர் குறையுதுங்க. ரெண்டாவது வந்து ஒரு சில அதாவது குழந்தைய வந்து வயிற்றில் இருக்கிறப்போ ஒரு சில ஜவ்வுலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஜவ்வில் வந்து ஒரு சில நேரத்தில் ரத்த கசிவு ஏற்படும். அது மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒரு லைட்டாக ஒரு ஜவ்வு வந்து கிழிஞ்சிருச்சு இல்லை கசிவு ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இந்த அம்னோட்டிக் திரவம் அளவு வந்து குறைஞ்சிருங்க. ஸோ வந்து இந்த மாதிரி குறைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க. மூணாவது வந்து நீடித்த கர்ப்பம், அதாவது குழந்தை வந்து கர்ப்பம் வந்து டாக்டர் சொன்ன டேட்டை விட அளவுக்கு அதிகமாக போயிட்டே இருக்கு. அதாவது 40 weeks வந்து மேக்ஸிமம் வந்து டாக்டர் வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த 40 weeks மேலே வந்து உங்களுக்கு டெலிவரி பெயினும் வரல, கர்ப்பவாயும் திறக்கலை அப்படின்ற பட்சத்தில் வந்து அவங்களுக்கு வந்து பனிக்குட நீர் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் ஒன்று பார்த்தாங்க. ஆக்சுவலாக வந்து நான் டெலிவரிக்கு சேர்ந்துறப்போ என் கூட ஒருத்தவங்க அந்த டெலிவரிக்கு சேர்ந்துருந்தாங்க, நல்ல நாள் பார்த்து வந்து டெலிவரிக்கு சேர்ந்தாங்க. ஸோ வந்து 40 வாரம் முடிஞ்சு 42வது வாரத்தில் வந்து சேர்ந்தாங்க. ஸோ அந்த டைமில் சேர்ந்த உடனே குழந்தை வந்து ரொம்ப ட்ரையாக வந்து வெளியே வந்தாங்க. ஏன்னா வந்து 40 நாள் மட்டுமே குழந்தை வந்து உள்ளே இருப்பாங்க. அந்த உள்ளே இருக்கிறப்ப அந்த பனிக்குட நீர் வந்து அவங்க ரொம்ப சேஃபாக பார்த்துங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல நாள் அப்படின்னு பார்த்து ரொம்ப டிலே பண்ணி அவங்க வந்து 42 weeks வரப்போ குழந்தை வந்து ஜஸ்ட் மூமெண்ட் கூட இல்லாத அளவு இருந்திருக்கு. ஸோ ரொம்ப டேஞ்சர் ஆகிடுச்சிங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி தப்புலாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் டாக்டர் கொடுத்த டேட்டுக்கு முன்னாடி ஆனால் கூட பிரச்சனை இல்லை, டாக்டர் கொடுத்த டேட்டுக்கு வந்து மேக்ஸிமம் பின்னாடி ஆகவே கூடாதுங்க. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அந்த மாதிரி காரணம் பண்ண அதாவது உங்கள் டெலிவரி டேட் ரொம்ப போச்சு அப்படின்னா கூட பனிக்குட குறைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து கர்ப்ப காலத்தில் அவங்களுக்கு ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தாலோ அவங்களுக்கு ஏதாச்சும் நீரிழிவு பிரச்சனை இருந்தாலோ அது எக்லம்சி அப்படின்னு சொல்லுவாங்களே அது இருந்தாலோ கண்டிப்பாக வந்து அந்த அம்னோட்டிக் திரவம் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருங்க. அந்த அந்த அளவு வந்து அதிகரிக்கலாம் குறையலாம், மேக்ஸிமம் வந்து குறைஞ்சிருங்க. நீரிழிவு இருந்துச்சு அப்படின்னா வந்து இதுலேருந்து குழந்தைங்களை எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாங்க. குழந்தையோட வளர்ச்சிக்கு இந்த நீர் திரவம் வந்து ரொம்ப 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 முக்கியங்க. அதை நான் ஆல்ரெடியே சொன்னேன். என்ன எதுக்கு முக்கியம் அப்படின்னா வந்து குழந்தையோட போன்ஸாக இருக்கட்டும், கை கால்களாக இருக்கட்டும், தசைகளாக இருக்கட்டும், இது எல்லாரோட க்ரோத்துக்கு வந்து முக்கியமாக அந்த வாட்டர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை வந்து நல்லா ப்ரீத்திங் பண்ணணும், அப்புறம் வந்து அவங்க நுரையீரல் வந்து நல்லா உருவாகணும் அப்படின்றதுக்கு வந்து முக்கியமான ஒரு அதாவது அவங்க நல்லா விழுங்க ஏதாச்சும் விழுங்க கற்றுக்கணும், தண்ணியெல்லாம் குடிக்கிறதுக்கு கற்றுக்கணும் அப்படின்றதுக்கெலாம் வந்து முக்கியமாக வந்து இந்த திரவம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அம்னோட்டி திரவம் குறையும் போது குழந்தையோட வளர்ச்சியும் ரொம்ப ரொம்ப குறையுதுங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத கிளியராக அவங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அம்னோட்டி திரவம் வந்து குறையும் போது நீங்கள் என்ன பண்ண, இது வந்து நம்ம தாயோட வயிற்றில் இருக்க திரவம் வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து அதிகரிக்க முடியாதுங்க. இருந்தாலும் ஒரு சில பொருட்களை நீங்கள் உட்கொண்டீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஓரளவு வந்து
இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது 38 வீக்கு 34 வீக்கில் அது மாதிரி வாட்டர் வந்து கம்மியாயிருச்சுன்னா, அது 38 வீக்கில் கம்மியாயிருச்சுன்னா அது ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா அது வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க, அது ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் ஒரு 28 வீக்கில் ஒரு 30 வீக்கில் அது மாதிரிலாம் தனிக்குழு நீர் வந்து குறைவாச்சுன்னா, ஒரு சில பேருக்கு வந்து ஊசி மூலயமா கூட குளுக்கோஸ் வந்து நீர் வந்து செலுத்துவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில உணவுகள் வந்து டாக்டர் வந்து அறிவுரைப்படுத்துவாங்க, இந்த மாதிரி உணவுகளாக சாப்பிட்டிங்க அப்படின்னா வந்து பனிக்குழு நீர் வந்து உங்களுக்கு அதிகமாகும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி பனிக்குழு நீர் வந்து அதிகமாகும் இல்லைங்களா, அது மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து அந்த பனிக்குழி அளவு வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தாயோட கர்ப்ப வயது வச்சு கூட பனிக்குழி நீர் வந்து மேக்ஸிமம் வந்து இருக்குங்க. ஓவர் அதாவது அவங்க பிரெக்னன்சிக்கு தகுதி இல்லாத வயசுக்கு வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பனிக்குழி நீர் வந்து குறைஞ்சிருங்க. ஸோ வந்து இது மாதிரி இருக்கிறதால நீங்கள் வந்து நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க, நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா வந்து மஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஏஜ் தெரியுங்களா, அந்த ஏஜில் வந்து கண்டிப்பாக போடணும். அது மாதிரி பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் வந்து அம்னோடிக் திரவம் வந்து ஸ்டார்டிங் நான் சொன்னேன்ங்களா, குறைவே நடந்தால் கண்டிப்பாக டாக்டருங்க வந்து அதை எடுத்து அந்த என்னென்ன சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரசவ காலத்தில் கர்ப்பத்தோட பிற்காலத்தில் இது நடந்தால் கண்டிப்பாக வந்து இது கண்டிப்பாக சி செக்ஷன் தான் பண்ணுவாங்க. ஏன்னா தண்ணி கூட நீர் குறைஞ்சிருச்சு அப்படின்னாவோ அது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனைங்க, கண்டிப்பாக அது பெரிய பிரச்சனை. ஏன்னா வந்து தண்ணி கூட நீர் குறைஞ்சிருச்சு அப்படின்னா வந்து குழந்தையோட மூமெண்ட் வந்து கம்மியாயிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டாக்டர் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணுறப்பையும் சரி, ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்கேன் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கேன் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஸ்கேன் வாங்கின உடனே பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து பனிக்குட நீரோட அளவு வந்து கரெக்டாக இருக்கா, பாப்பாவோட வெயிட் வந்து கரெக்டாக இருக்கா, பாப்பாவோட க்ரோத்லாம் கரெக்டாக இருக்கா. அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஒரு ஒரு ஸ்கேன் எடுக்கிறப்ப போன் வந்து வளர்ந்துருக்கு, ஸ்பைன் வந்து வளர்ந்துருக்கு, ஃபிங்கர்ஸ்லாம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்கேன்லையும் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கேனில் உங்களுக்கு ஒன்றும் புரியலனா கூட ஃபஸ்ட்டு ஸ்கேனை வாங்கிட்டு அந்த ஸ்கேனருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் படித்து பார்க்கணும். லோ வாட்டர் லெவல் இருக்கா, கரெக்டான வாட்டர் லெவல், இது மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கேனை வாங்கி இங்கே தெளிவாக படித்தா மட்டும்தான் உங்கள் குழந்தை வந்து ஆக்டிவாக இருக்காங்களா நார்மலாக இருக்காங்கன்னு தெரியும். ஸோ வந்து நீங்கள் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, ப்ரெக்னன்சி பற்றி எதுவுமே தெரியாமல் இருக்கீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப டேஞ்சருங்க. ஸோ வந்து கண்டிப்பாக பனிக்குழி நீர் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் வந்து அது கம்மியானால் என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறாங்க. ப்ரெக்னன்சின்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதங்க, அதை ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் நீங்கள் வந்து இழக்காதீங்க தயவு செஞ்சு. ப்ரெக்னன்சி 0 to 9 months ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் ஒரு அழகான குழந்தை வந்து உங்கள் கையில் சேஃபாக கிடைப்பாங்க. அது சி செக்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆப்ரேஷன் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகணும், நார்மல் டெலிவரி தான் வேணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் தாய்மார்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சில அதை சி செக்ஷன் எப்படின்னா இருக்கலாம் கிடையாதுங்க, நார்மல் டெலிவரி தான் வேணும்ட்டு ஒரு சில பேர் வந்து நிறைய பேர் வந்து ஃபோக்கஸாக இருப்பீங்க. அவங்களாம் வந்து இது மாதிரி வாட்டர் லெவல் ஒரு சில விஷயங்களை ரொம்ப மைனியூட்டாக கவனிக்கணுங்க. நார்மல் டெலிவரிக்கு வந்து இது மாதிரி பனிக்குழி நீர் குறைஞ்ச கூட கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகாதுங்க, நீங்கள் எல்லாமே நார்மலாக தான் இருப்பீங்க. ஜஸ்ட் லாஸ்ட் வீக்கில் வந்து முக்கியமாக வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறாங்க, அது என்ன அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்கேன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து ஸ்கேன் எடுக்க போகிறப்ப கண்டிப்பாக தண்ணி குடிச்சிட்டு போங்க. நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு போகாமல் போனீங்கன்னா அங்கே வந்து தண்ணிக்குழி நீர் வந்து அளவு கம்மியாக காமிக்கும். இதனுடைய என்னுடைய சின்ன அனுபவத்தில் சொல்கிறேன். ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஏன்னா ஸ்கேன் எடுக்க போகிறப்ப வந்து யூரின் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா டாக்டர் யூரின் போயிட்டு வாமா, அதுக்கப்புறம் வந்து ஸ்கேன் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க. எனக்கு இது நடந்துச்சு, நான் என்ன பண்ணுவேன் நெக்ஸ்ட் ஸ்கேன் போகிறப்ப வந்து தண்ணி குடிக்காமல் போயிட்டேன். ஸோ வந்து வாட்டர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக தெரிஞ்சிச்சு எனக்கு. ஸோ வந்து மேக்ஸிமம் ஸ்கேன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து நல்லா தண்ணி குடிச்சிட்டு போங்க. அவங்க யூரின் போயிட்டு வரச்சுன்னா கூட பரவாயில்ல, போயிட்டு வாங்க. இந்த என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறப்ப கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.